நுரையீரலை சுத்தப்படுத்தும், கல்லீரலை சுத்தப்படுத்தும். அதனால நான் கொஞ்சம் எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் என்கிட்ட பார்த்தீங்கன்னாக்கா நுரையீரலை சரிப்படுத்தும், காய்ச்சல் வராமல் பார்த்துக்கும், அதே மாதிரி நரம்புகளை வலுப்படுத்தும், சதையெல்லாம் வலிக்குதுன்னு சொல்லுவாங்கல்ல அந்த வலியை வந்து குணப்படுத்தும். இந்த கசாயத்தில் என்னென்ன போடலாம் அப்படின்னு சொன்னால் பூண்டு இருக்குல்ல, இந்த பூ ரொம்ப நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இது பார்த்தீங்கன்னாக்க ப்ளூ விஷ்ணு கறந்த, இதை நான் அப்படியே எடுத்துட்டு போகிறேன் வீட்டுக்கு. சளிக்கு கஷாயமாக குடிக்கலாம். ஏன் நான் மூலிகைகளை பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுறேன் அப்படின்னு சொன்னால், இவ்வளோ நாள் மழை பெய்யாமல் இருந்ததுனால இந்த காடே ரொம்ப வறண்டு போன மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு. மழை பெஞ்சு எல்லா இடத்துலையும் பச்சை பசையாக இருக்கும்போது நல்ல காற்று, உண்மையை சொல்லப்போனால் எங்கள் உணவுகள் நிறையா இருக்குது, அதே மாதிரி தண்ணி நல்லா கிடைக்கும். இயற்கை மருந்து சேனலுடைய மேலும் பல பதிவுகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், பெல் பட்டனை அழுத்தவும். மேலும் மருத்துவரின் ஆலோசனை பெற இந்த வீடியோவில் உள்ள எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். வணக்க நண்பர்களே, இயற்கை மருந்தின் அலை குடும்பத்தில் இணைந்து சேர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கும் அனைத்துகளுக்கும் உங்கள் அன்பு சுவரணி நன்றியும் வாழ்த்துதலும். ஃபஸ்ட் முறை நம்ம சேனலில் பார்க்குறவங்களும் இவ்வளோ நாள் நம்மளுடைய சேனலில் பார்த்துருக்குறோம், சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சேவ் கலர் சப்ஸ்கிரைப் ஒரு பட்டன் இருக்குங்க, அதை ப்ரெஸ் பண்ணிக்கங்க. உங்களுடைய ரிலேட்டிவ்க்கு, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு மருத்துவ சேனல் இருக்கிறதா, மருத்துவம் சார்ந்த விஷயங்கள் சொல்லிக் கொடுக்குறதாகவும், இதை நீங்கள் கடைப்பிடிச்சு குணமாக இருந்தீங்கன்னா அவங்களுக்கும் நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அவங்களுக்கும் இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும், மற்ற வீடியோகளுக்கும் கண்டிப்பாக அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்குங்க. வரப்போகிற சந்ததிக்கு இது மாதிரி இயற்கையோடு சேர்ந்து வாழ்கிற விஷயங்கள் என்னென்ன, இயற்கையோடு எப்படியெல்லாம் சேர்ந்து வாழ்கிற விஷயத்த சொல்லிக் கொடுக்கலான்ற ஒரு சிறு முயற்சி தான் கிடைப்பட்டிருக்கோம். அதுக்கு நீங்களும் ஒத்துழைப்பு கொடுத்துட்டு வரீங்க, இந்த வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. வாங்க நம்ம வீடியோ குழப்பலாம். இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா பெரிய காடு, இந்த காட்டு பகுதியில் தான் எண்ணற்ற மூலிகைகள் இருக்குது. இப்போ மழை பெஞ்சதுனால இப்போ தான் வளர்ந்துட்டு இருக்கு. இப்போ என் பக்கத்தில் பார்த்தீங்கன்னாக்க இது என்ன அப்படின்னு சொன்னாக்க உங்களுக்கு ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன், இதுக்கு பேர் வந்து தவசி முருங்கை. இது வந்து சொத்தை பல் சம்மந்தமான பிரச்சனைகளுக்கு உதவும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஹார்ட் பிளாக்னு சொல்கிறாங்க இல்லையா, எந்த இடத்துல ரத்தத்தில் கொழுப்பு அடைஞ்சிருந்தாலும் சரிங்க, அதை ரிமூவ் பண்ணுறதுல இது ஒரு அருமையான மூலிகை. இதை சாப்பிடும்போது நெஞ்சு சளியெல்லாம் குறையும். இதை அருமையான மூலிகை சாப்பிட்லாம் சரிங்களா. இதை நான் சாப்பிட்டேன். இங்கே இப்போ ஒரு அபூர்வமான மொழி இருக்குது, இது எல்லா இடத்துல கிடைக்கும். என்ன அப்படின்னு சொன்னால் விஷ்ணு கரந்தன் சொல்லுவாங்க. இந்த விஷ்ணு கரந்தை எதுக்கு பயன்படுத்துவாங்க அப்படின்னா, காய்ச்சல் சம்மந்தமான பிரச்சனைகள் எதுவும் வராமல் இருக்கிறதுக்கு பயன்படுத்துவாங்க. காய்ச்சல் எதுக்காக வருது அப்படின்னு சொன்னால், உடலில் இருக்கிற கழிவுகள் வெளியேறத்துக்கும், அதே மாதிரி உடலில் நோயறு சக்தியை அதிகப்படுத்துறதுக்கும் காய்ச்சல் வருது. அதனால தான் சொன்னாங்க சளிக்கு சாப்பாடு போடு, காய்ச்சலுக்கு பட்னி போடுன்னு சொன்னாங்க. நாம் சும்மா இருந்துக்கும் போதே உடலில் பார்த்தீங்கன்னாக்க உஷ்ணம் அதிகமாகி உடலில் இருக்கிற கழிவுகள் வெளியேறி உடலில் இருக்கிற தேவையில்லாத வைரஸுகளை வெளியேற்ற வேலை வந்து உடல் செய்யுது. இதை நம்ம புரிஞ்சுக்கணும்னாவே, நாம் காய்ச்சல் வரும்போது அமைதியாக இருந்தோம்னா தன்னைத்தனே உடம்பு குடும்பமாக்கிற வேலை செய்யும். நாம் என்ன பண்ணுறோம், மருத்துவ முறைகளை கையாண்டு என்ன பண்ணுறோம், இன்னும் அதிகப்படுத்திடுறோம். அதனால் காய்ச்சல் வரும்போது இந்த மாதிரி விஷ்ணு கரந்தன் இப்போ காமிக்க போகிறேன். இது கசாயமாக நீங்கள் சாப்பிடும்போது என்ன ஆகுதுன்னா, உடலில் இருக்கிற கழிவுகளும் வெளியேறும், உடல் நோயப் சக்தி அதிகமாகும், உடல் சுத்தமாகவும், உள்ளுறுப்புகளும் சுத்தமாகவும், உடலுக்கு தேவையில்லாத கழிவுகள் வெளியேற்றுறது முதல்ல வைரஸ்களையும் வெளியேற்றி உடல் ஆரோக்கியமாக இருக்குங்க. சரி, இப்போது இந்த தவசி முருங்கை வந்து அப்படியே சாப்பிட்லாம், இது ரொம்ப நல்லது. இது சளியும் நல்லா கேட்கும், நெஞ்சு சளியும் கேட்கும், நுரையீரலை சுத்தப்படுத்தும், கல்லீரலை சுத்தப்படுத்தும். அதனால் நான் கொஞ்சம் எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் என்கிட்ட பார்த்தீங்கன்னாக்க காணாமலை இருக்குது. இந்த காணாமலை பார்த்தீங்கன்னா அதனுடைய இந்த காய் பார்த்திங்கன்னா நிலா மாதிரி இருக்கும். இந்த காணாமலை பார்த்திங்கனாக்க உடல் குளிர்ச்சியை நல்லாகும், அதேமாதிரி ஆண்மை சம்மந்தமான பிரச்சனைக்கு ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். வெள்ளைப்பெறுதல் பிரச்சனைகள்லாம் இது சாப்பிட்டாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். இது குளக்குளன்னு இருக்கும் சாப்பிட்றதுக்கு, ரொம்ப நல்லாயிருக்கும். இதை நான் சாப்பிட்றேன், இதுவும் நல்ல மூலிகை. இதுவும் நான் ஒரு வீடியோவில் போடுறேன். தண்ணி பாருங்கள், பீச் அடிக்கு பாருங்கள். நேர்களை பார்த்தா அப்படின்னா இப்போ விஷ்ணு கரந்தையே பறிக்கலாம். விஷ்ணு கரந்தை வந்து கொடி மாதிரி பலரும், இப்போ பறித்து எடுத்துக்கலாம். இது எனக்கு தேவை, அதனால் எடுத்துக்கிறேன், இல்லைனா வேஸ்ட் பண்ணாதீங்க மூலிகையை. இது ப்ளூ விஷ்ணு கரந்தை, ப்ளூ பூ போக்குறது. வெள்ளை விஷ்ணு கரந்தை வந்து இன்னும் மருத்துவ குணம் வாய்ந்தது, நிறையா இருக்குது. நான் உங்களுக்கு ப்ரூஃப் பண்ணுறதுக்கு ஒன்று மட்டும் எடுத்துக்கிறேன். இப்போ பார்த்தோம்னா என் கையில் இருக்குது தான் விஷ்ணு கரந்தை. நான் பறிக்கும்போது பார்த்தீங்க இது கொடியாக பலரும்,
இந்த பூ பாத்தீங்கன்னாக்க ப்ளூ கலரா இருக்கும். ஆனா வெள்ள பூ புகுற விஷ்ணுகரம் வந்து ரொம்ப மருத்துவ குணம் வாய்ந்தது. இது எதுக்காக பயன்படுத்தலாம் அப்படின்னு சொன்னா, இது பாத்தீங்கன்னாக்க முழுக்க முழுக்க உடல்ல காய்ச்சல்னு சொல்லுவாங்களா, காய்ச்சல் ஏற்படாம இருக்கிறதுக்கு எந்த வகையான காய்ச்சல் இருந்தாலும் சரி உடனடியாக போக்கக்கூடிய ஒரு அருமையான மூலிகை. இதில் கசாயமாக செஞ்சு சாப்பிட்லாம் சரிங்களா. இதனுடைய சமூகத்தை பிடிக்கணும், வேறு இதனுடைய இலை இதனுடைய பூ எல்லாமே போட்டு அப்படி இடித்து போட்டு கசாயமாக சாப்பிடும்போது காய்ச்சல் குணமாகும். அதே மாதிரி நெஞ்சு சளி எவ்வளோ உள்ளே இருந்தாலையும் வெளியே வந்துடுங்க. ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா சின்ன குழந்தைங்களுக்கு ஞாபகம் இருக்கான், சின்ன குழந்தைங்களுக்கு சளி இருந்தால் இந்த குப்பை மீனியில் இருக்குல்ல இதை கரைச்சி உள்ளே ஊற்றுவாங்க. ஊற்றுற உடனே பார்த்தீங்கன்னா அந்த பாலோடு சேர்த்து பால் குடிச்சிருக்கும் குழந்தை அந்த பாலோடு சேர்த்து பார்த்தீங்கன்னா அப்படியே லொடக்குன்னு வெளியே வரும். அதை பார்த்தீங்கன்னா சளி அப்படியே கெட்டி கெட்டி கலந்து கலந்து வரும். அது மாதிரி சளி உள்ளவங்க இதை தொடர்ந்து பச்சையாக தான் எடுக்கணும். பச்சையாக நீங்கள் கசாயம் போட்டு சாப்பிடும்போது மலத்தின் மூலமாக சளி வெளியேறதா பார்க்கலாம். நுரையீரலை சரிப்படுத்தும், காய்ச்சல் வராமல் பார்த்துக்கும், அதே மாதிரி நரம்புகளை வலுப்படுத்தும், சதையெல்லாம் வலிக்குதுன்னு சொல்லுவாங்கள்ல அந்த வலியை வந்து இது குணப்படுத்தும். இந்த கசாயத்தில் என்னென்ன போடலாம் அப்படின்னு சொன்னால் பூண்டு இருக்குல்ல, இந்த பூண்டு சின்ன வெங்காயம் மிளகு சீரகம் மஞ்சள் தூள் இந்து உப்பு இதெல்லாம் போட்டு நல்லா கொதிக்க வச்சு கசாயமாக பண்ணணும். நீங்கள் கசாயமாக பண்ணி வடிகட்டி குடிக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா இது காய்ச்சல் சம்மந்தமான பிரச்சனைகளை போக்கக்கூடிய ஒரு அருமையான மூலிகை தான் இந்த விஷ்ணு கரந்தை. விஷ்ணு கரந்தை கிடச்சின்னா அது அபூர்வமான மூலிகை, அதில் எண்ணற்ற மருத்துவ குணங்கள் இருக்குது. அது பார்த்தீங்கன்னாக்கா இந்த கேன்சர் ஹெச்ஐவிக்கெல்லாம் மருந்து செய்வாங்க, வாதம் சம்மந்தமான பிரச்சனைக்கு ஸ்ட்ரோக் சம்மந்தமான பிரச்சனைகளுக்கெல்லாம் அதில் மருந்து செய்வாங்க. கூட்டு கலவையாக நிறைய மூலிகைகளை கலக்கும் போது பார்த்தீங்கன்னா அது நிறைய வேதிகளை போக்கக்கூடியது. விஷ்ணு கரந்தை பார்த்தீங்கன்னாக்க ரொம்ப ரொம்ப அபூர்வமான மூலிகை. இது பயன்படுத்துகிற விதம் வந்து ஒவ்வொரு மருத்துவர்களுக்கும் தெரியும், அதாவது சித்த மருத்துவர்களுக்கு. அதே மாதிரி நம்முடைய முன்னோர் இருந்த அந்த மருத்துவர்களுக்கு பார்த்தீங்கன்னா சிறந்த முறையில் பயன்படுத்தினாங்க. ஒரு சிலலாம் பார்த்தீங்கன்னா இதை சார் எடுத்து புடம் போடுவாங்க, இதில் சார் எடுக்க ரொம்ப கஷ்டம். ஆனால் இதுக்கு சார் எடுக்கணும் அப்படின்னு சொன்னால் ஒரு மூலிகை இருக்குது, அந்த மூலிகை சேர்த்துனா சன்னால் சார் வந்துடும். எக்ஸாம்பிள் சொல்ல போனாக்க இப்போ சோத்து கற்றால இருக்குல்ல, இந்த சோத்து கற்றலையை வந்து கசப்பில்லாமல் சார் எடுக்க முடியும். அதுக்கு பார்த்தீங்கன்னாக்க நார்மலாக இருக்கல கடுக்காய் பொடி சோத்து கற்றலை டக் டக் முள் இல்லாமல் வெட்டிக்கோங்க, தோலோடு வெட்டிடணும். வெட்டி ஒரு பாதத்தில் போட்டு கடுக்காய் தூள் ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டு நல்லா பிசைஞ்சின்னா தண்ணி ஆகிடும். அதை வடிகட்டி குடிச்சிங்கன்னா தோற்ப சுவையாக தான் இருக்கும், கசப்பே வராது. அது மாதிரி கூட்டு மருந்தாக இதோடு சேர்த்தும்போது சார் எடுக்கலாம். இந்த சாரை புடமிட்டு இதை நம்ம அரிசி அளவு மெடிசினாக ஒரு மனுஷன் கொடுக்கும்போது எந்த வகையான வைரஸ் காய்ச்சல் இருந்தாலும் சரியாக போகும். இன்னொன்று ரத்தத்தை சுத்தப்படுத்தக்கூடிய அளவுக்கு இதில் மருத்துவ குணம் இருக்குது. இந்த பூ ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இது பார்த்தீங்கன்னாக்க ப்ளூ விஷ்ணு கரந்த, இதை நான் அப்படியே எட்டு போகிறேன் வீட்டுக்கு. இது சளிக்கு கஷாயமாக குடிக்கலாம், உடல் வலியை போக்கும். அதேமாதிரி சிறுநீரகத்தில் இருக்கிற இந்த எரிச்சல் சிறுநீரக தொற்று இதெல்லாம் சரி பண்ணும். அது சரி பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னாக்க இளநீரோடு சேர்த்து குடிக்கணும் சரிங்களா. சரி நண்பர்களே, இன்றைக்கி விஷ்ணு கரந்தை பற்றி பார்த்துருக்கோம். இது மாதிரி நிறைய மூலிகைகள் இனிமேல் நம்முடைய இயற்கை மருந்து சேனலில் ஒரு பதிவேற்றம் கண்டிப்பாக செய்யலாம். ஏன்னா மழை பெஞ்சு பார்த்தீங்கன்னாக்கா நல்ல மூலிகைலாம் வளர ஆரம்பிச்சு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இங்கே வரும்போது என் பக்கத்தில் பார்த்தீங்கன்னாக்கா சீர்கன் பிள்ளை இருக்குது, அப்படியே இருங்க வரேன். இங்கே பார்த்தீங்கன்னா சீர்கன் பிள்ளை. ஏன் நான் மூலிகைகளை பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுறேன் அப்படின்னு சொன்னால், இவ்வளோ நாள் மழை பெய்யாமல் இருந்ததுனால இந்த காடே ரொம்ப வறண்டு போன மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு. இப்போ மழை பெஞ்சு எல்லா இடத்துலையும் பச்சை பசையாக இருக்கும்போது நல்ல காற்று. உண்மையாக சொல்லப்போனால் எங்கள் உணவுகள் நிறையா இருக்குது, அதே மாதிரி தண்ணி நல்லா கிடைக்கும், ஜோன தண்ணின்னு சொல்லுவாங்க, குடிச்சிட்டே எங்கள் உயிர் வளர்ந்துடலாம் அந்த அளவுக்கு நல்லாயிருக்கும். இது வந்து சிறுகன் பீலை, இது சிறுநீருக்கு கல்லை கரையும், சிறுநீருக்கு சம்மந்தமான பிரச்சனைகளை சரிப்படுத்தும். இதுவும் தூய்மையாக இருக்குது, பார்க்கும்போதே நல்லா ஃப்ரெஷ்ஷாக கண்ணாடி மாதிரி இருக்குது, சாப்பிடும் போல் இருக்குது. இதையும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்க பொங்கலுக்கு கட்டுவாங்க சிறுகன் பீலை. இதை பற்றி நிறைய வீடியோக்கள் போட்டிருக்கேன். நான் முடிஞ்சால் இன்னொரு வீடியோக்கெல்லாம் இந்த மூலிகை பற்றி நான் போடுறேன். எனக்கு இந்த மூலிகைகளை பார்த்தா ரொம்ப இஷ்டமாக இருக்கும், காடுங்களை பார்த்தா ரொம்ப இஷ்டமாக இருக்கும், ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதனால தான் இன்றைக்கி முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னாக்க நம்ம இந்த விஷ்ணு கரந்தையை பற்றி பார்த்துருக்கோம். இது பயனுள்ள ஒரு மூலிகை. இந்த மாதிரி மூலிகை வளம் நிறைந்த இடத்துல மூலிகைகள் தெரிஞ்சிருந்தால் உங்களுக்கும் நீங்கள் கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், கண்டிப்பாக நம்முடைய இயற்கை மருந்து உடம்பு உங்களையும் தேடி வரும். ஏன்னா இது மாதிரி இயற்கையான விஷயங்கள் அழிஞ்சிடக்கூடாது, எல்லா மக்களுக்கும் போய் சேரணும் அப்படின்றதுனால தான் இந்த பதிவு. நம்ம காய்ச்சல் வந்துருச்சுன்னா என்னென்னமோ செய்கிறோம், இதை செஞ்சு பாருங்கள், காய்ச்சலே வராது, உடம்பு வலி வராது, உடல் சோர்வு வராது, நரம்பு வலிக்காது, கை கால் வலிக்காது,
சதைகள் வலிக்காது, சளி இருக்காது, எவ்வளோ நல்ல விஷயங்களாக இருக்குது, நல்ல தூக்கம் வரும். சரிண்ணா, சரி நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ண மறந்துடாதீங்க, கமெண்ட்ஸ் பண்ண மறந்துடாதீங்க. மீண்டும் இன்னொரு பதிவோடு உங்களை நேரில் சந்திக்கும் வரை உங்களிடத்திலிருந்து விடைபெறுவது உங்கள் குடும்பத்தில் ஒருவனாக உங்கள் அன்பு சகோதரன் ஹரிதாஸ். நன்றி, வணக்கம்.